ஓம் சாந்தி. தலைப்பு: பரமாத்மா தரிசனம். சென்ற பகுதியில் ஆத்ம தரிசனங்கள் பற்றி பார்த்தோம், சுய தரிசனம் என்று பார்த்தோம். இப்பொழுது நமது பரம தந்தை சிவ பரமாத்மாவை எப்படி தரிசனம் செய்வது என்று பார்ப்போம், அவரோடு தொடர்பு வைப்போம், என்னவென்று பார்ப்போம். ஆத்ம தரிசனத்தின் பயிற்சி மூலமாக சரீர உணர்விலிருந்து விலகி ஆத்மஸ்வரூபத்தில் புத்தி மூலம் மேலே சென்று பரமாத்மாவின் திவ்ய ஒளி முன் நம் ஆத்மா நினைவின் மூலம் தொடர்பு கொள்வதே யோகம் அல்லது பரமாத்மா தரிசனம் எனப்படும். சூரியன் நட்சத்திர மண்டலங்களையெல்லாம் தாண்டி நம் ஆத்மா மிக தூய்மை சாந்தியான உணர்வுகளின் அலைகளில் சென்று அந்த ஒளியின் முன் நின்றாலே போதும். நமது ஆத்மாக்களின் பரம தந்தையின் ஒளியிலிருந்து சூரிய கிரணங்கள் போல நம் ஆத்மாவின் மீது பரவும். அதன் மூலம் நம் ஆத்மாவில் அன்பு, சாந்தி, சக்தி, ஆனந்தம், சுகம் அனுபவிப்பதை அனுபவ ரீதியாக உணரலாம். மற்றபடி எனக்கு இது வேண்டும் அது வேண்டும், வீட்டை கட்டித்தா, கடனை அடை, இது போன்று சரீர சம்பந்தப்பட்டவைகளை என்னிடத்தில் கொண்டு வர வேண்டாம், அது என் வேலை அல்ல, உங்களுடைய கர்ம கணக்கின்படி தானாகவே வந்து சேரும் என்று இறைவன் தெளிவாக கூறுகிறார். ஆத்மா தூய்மை ஆக வேண்டும், மன அமைதியை பெற வேண்டும் என்பதே குறிக்கோள். அவரவர் கணக்குப்படி அந்தந்த நேரத்தில் தானாகவே அவைகள் நடைபெறும், கர்மத்தின் விதிப்படி நடைபெறும். இந்த யோகத்தில் வாய் மூலம் எந்த மந்திரத்தையும் உச்சரிக்க அவசியமில்லை, மனதார நினைவு செய்தாலே போதும். ஆத்மா பரமாத்மா தொடர்பு ஒன்றே, சக்திசாலியாக இருக்க பயிற்சி செய்யுங்கள். இடையில் மூன்றாவது நபருடைய நினைவோ அல்லது எந்த பொருளின் நினைவோ வரவேண்டிய அவசியமில்லை. அப்படி வந்து வந்து தொடர்பு துண்டிக்கப்படுவது, பிறகு இணைப்பது சக்திசாலியான நினைவு என்று கூற முடியாது. நினைவு செய்வதே மனம் புத்தி மூலம் மட்டுமே, அதில் வேறு யாருடைய நினைவு என்ற அடைப்பு தேவையில்லை. அப்போதுதான் நமக்கு தேவையான சாந்தி, சக்தி போன்றவைகளை அனுபவம் செய்ய முடியும். இதுவே பேரின்பம் என்று கூறப்படும். யோகம் விதிமுறைப்படி அமைந்தால் பலன் எல்லையற்றதாக அமையும். வைகுண்ட பதவி என்பதும் இதுதான். இது எப்போது கிடைக்கும்? இந்த பூமி அடுத்த கட்டம் சொர்க்கமாக மாறியவுடன் கிடைக்கும் பலன். இப்போதைக்கும் மன அமைதி கிடைக்கும். இதுவே இகபர சுகம். இகபர சுகம் என்றால் இம்மைக்கும் மறுமைக்கும் சுகம். இப்படி கொஞ்சம் நினைவு செய்து பாருங்கள். விதிமுறை, தூய்மையான வாழ்க்கை, தூய்மையான உணவு, தெய்வீக குணங்கள், சத்சங்கம், இந்த நான்கு தூண்களின் மேலே நம்முடைய யோக நிலை அமர்த்தப்பட வேண்டும். அப்பொழுது வெற்றி நம் காலடியில் கிடைக்கும். ஒவ்வொரு அடியிலும் தூய்மையின் சக்திதான் மாபெரும் சக்தி. தூய்மையின் அஸ்திவாரம் இல்லாமல் பரம தந்தையின் தொடர்பு கிடைக்கவே கிடைக்காது. எந்த ஒரு கெட்ட பழக்கமும் அதுவாக விடாது நம்மை. நாம் விட்டால்தான் அது விடும். நமது லட்சியம் எவ்வளவு உயர்ந்தது! சொர்க்கவாசியாக ஆக வேண்டும், தேவகுலத்தில் வர வேண்டும், துக்கமில்லாத வாழ்வை பெற வேண்டும். இதற்கெல்லாம் எல்லையற்ற வைராக்கிய உணர்வு வேண்டும். ஜென்ம ஜென்மாந்திரமாக அனுபவித்த அல்பகால சுகங்கள் தானே அவை. அதனால் மறுபக்கம் பலவிதமான துக்கங்கள் அனுபவித்தோம் தானே, பயம் எதற்கு? சர்வசக்திவான் நமக்கு துணையாக இருக்கும் போது தைரியமுடன் ஒரு அடி எடுத்து வைத்தால் ஆயிரம் மடங்கு உதவிகள் அவரிடமிருந்து நமக்கு கிடைக்கிறது. பரம்பொருளின் தரிசனம் காண நம்மை இந்த ஞான பூக்களால் அலங்கரித்துக் கொள்வோம். வாருங்கள், ஞான பூக்களை பறித்து செல்வீர், அலங்காரம் செய்து கொள்வீர். ஓம் சாந்தி.